விமானத்துறை அதாவது ஏவியேஷன் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, நிரம்ப வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குறது. டிராவல் டிராவல் அண்ட் டூரிசம் என்றதுக்குள்ளே ஏவியேஷனும் வரும். நிரம்ப வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஒரு சில வாய்ப்புகள் பற்றி நம்ம கொஞ்சம் ஆசைப்படுவோம். இப்போ கன பேரை நடக்கிட்டுருக்குறாங்க, பைலட் ஆகிறது இப்படி, இப்படி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறது இப்படியெல்லாம் நிரம்ப கேட்பாங்க. அதுவும் இந்த சின்ன இளமாக்கள் வந்து கூட பேர் கேட்டுருக்காங்க, எனக்கு இந்த ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறேன்டா, இப்படி நம்ம இப்படி ஆகலாம், அதுக்கு என்ன படிக்கணும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் கன நாள் இந்த வீடியோ செய்யணும் இருந்தேன் என்றாலும் இப்போ தான் அந்த இதுக்குரிய டைம் கிடைச்சிருக்கிறது. அதால் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த கேபின் க்ரூ ஏர் ஹாஸ்டஸ்ன்றதெல்லாம் இப்போ பாவிக்கிற குறைவு கேபின் க்ரூ என்று சொல்லுவாங்க, எப்படி இந்த கேபின் க்ரூ ஆகுறதுன்ற பார்ப்போம். இந்த கேபின் க்ரூ அடுக்கோக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 65% வந்து பெண்களாகவும் 35% தான் ஆண்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து உழைப்பு செய்யக்குள்ளேயே வந்து இப்படித்தான் இந்த ஒரு ரேஷியோவில் தான் வந்து அவங்க ஆட்களை வந்து உழைப்பு செய்கிறாங்க. சரி, இலங்கையில் பிறந்த நான் எப்படி ஒரு கேபின் க்ரூ ஆகுறதுன்னு கேட்டால் என்ன உங்களுக்குரிய தேவைகளாக இருக்கிறதுன்ற பார்ப்போம். முதலாவது, திருமணமாகாதவராகவும் இலங்கையில் பிறந்தவங்களாகவும் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டட்டுவும் கையில் குத்தி இருக்க கூட, இப்போ ட்ரெண்டிங்காக கண்ணபேர் நிரம்ப டட்டு குத்திட்டு இருக்கிறோம், டட்டு இருந்தால் கேபின் க்ரூ ஆக முடியாது. அடுத்தது வந்து வயதில்லை என்றது இதில் கட்டாயமாக இருக்கிறது வந்து 18-26 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, உயரம். இந்த உயரம் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஒரு சில லிமிட் வந்து வச்சிருக்கிறாங்க. பெண்களாக இருந்தால் 157.5 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்கணும். கொஞ்சம் உயரமாக இருந்தவங்கன்னா இந்த கையை உயர்த்தி பார்த்தா மேக்சிமம் கூட கையிட இந்த பாயிண்ட் வந்து 212 சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்கணும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் ஒரு ஏர்க்ராஃப்டை திறந்து மூடுறதுக்கு எல்லாம் இருக்குதானே, ஒரு அவசர தேவைகளுக்காக அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிற உயரத்தில் இருக்கணுமா, இதுதான் அதுக்குரிய காரணமா. இதே இது ஒரு ஆணாக இருந்தால் 170.2 சென்டிமீட்டர் வந்து அவங்களோட உயரம் இருக்கணும் என்று சொல்கிறாங்க. அதே நேரம் பிஎம்ஐயும் வந்து இதில் வந்து இவங்க செக் பண்ணுவாங்க, அளவான பிஎம்ஐயாக இருக்கணும், ஓவர்வெயிட்டாக இருக்க முடியாது. இது வந்து கட்டாயமாக அவங்க செக் பண்ணுவாங்க, ஏனென்றா கொஞ்சம் அழகான தோற்றம் இருக்கணுமன்றது இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அடுத்தது வந்து கல்வி சார்ந்த தகமை என்று இருக்கக்குள்ள கட்டாயமாக ஓ லெவலில் வந்து 6 பாடம் சித்திகள் கேட்குறாங்க. அதில் வந்து கட்டாயமாக ஆங்கிலம்ன்றது உள்ளீடாக இருக்க வேணும். அதை தவிர எனக்கு இங்கிலீஷில் வந்து நானே இருக்குது, ஆனால் கதைக்கிறது கஷ்டம் வேண்டாம். நீங்கள் கேபின் க்ரூ ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னென்னா உங்களுக்கு வந்து பல கட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு வந்து நடக்கும். அப்போ உங்களோட ஆங்கிலம் புலமைன்றது மிக முக்கியமாக இருக்கணும். எவ்வளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் கதைக்கிறீங்களோ உங்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. கட்டாயமாக இன்னொரு மொழி எனக்கு தெரிஞ்சிருக்கணுமன்றது முக்கியம் இல்லை, இன்னொரு மொழி உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அங்கே கொஞ்சம் மார்க்ஸை வந்து கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தவிர வந்து நீங்கள் ஏவியேஷன் தொடர்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா கூட அங்கே பாயிண்ட்ஸ்ன்றது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கட்டாயமாக 7 வருஷம் 3 பாடம் பாஸ் இருக்கணுமே எல்லாம் இருக்கணுமன்றது வந்து தேவையாக இல்லை. நல்ல ஒரு ஒரு தோற்றம் இருந்து இந்த தேவைகள் இருந்ததுண்டா வந்து இந்த இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதுண்டா அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை, கட்டாரேயாவேஸ், குவைத் ஏர்வேஸ், இப்போ நிரம்ப ஏர்வேஸ் வந்து இருக்கிறது. அவங்களோட வெப்சைட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து விண்ணப்பங்கள் கோரப்படும், அந்த நேரம் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட்டாயமாக மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்து பார்ப்பாங்கன்றதையும் மறந்துட வேணாம்.